ஓகே இந்த வீடியோல நாம பார்க்க போறது SafeMoon cryptocurrency அப்படியே பை பண்றதுன்னு டீடைலா பாப்போம் சோ இப்போ பிரசன்ட் SafeMoon காயினோட வேல்யூ எவ்வளவு நாம தெரிஞ்சிக்கிறதுக்கு காயின் மார்க்கெட் கேப்ல போயிடு சர்ச்ல SafeMoon காயின் SafeMoon டைப் பண்ணலாம் இப்போ ஒரு காயினோட வேல்யூ இதெல்லாம் நமக்கு டீடைலா சொல்லிருப்பாங்க 0.0000 1236 டாலர் அதாவது ஒரு பைசா விட கம்மியா தான் இந்தியன் வேல்யூ படி ஸோ நாம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து இந்த காயின்ஸ் வாங்கினா கூட நமக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும் காயின்ஸ் வேல்யூ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 1000 மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஓகே இப்போ இந்த காயினை நாம் எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த காயினுடைய வேல்யூ நாம் இந்தியன் ரூபியில் எவ்வளோன்னு பிஃபோரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே இப்போ இங்கே வந்து அந்த வேல்யூ இங்கே காப்பி பண்ண வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்தியன் வேல்யூ படி 0.00093 அதாவது ஒரு பைசாவுக்கே நாம் ஒரு பைசா விட கம்மியாக தான் இருக்குது இந்த வேல்யூ ஒரு பைசாக்க நம்ம 1000 காயினுக்கு மேலே வாங்கலாம் ஓகே இப்போ இந்த காயினை நம்ம எப்படி வாங்குறதுன்னு இப்போ பார்ப்போம் ஓகே உங்கள் ட்ரஸ்ட் ஆஃப் வேர்டை ஓப்பன் பண்ணிங்க ட்ரஸ்ட் ஆஃப் வேர்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து ட்ரஸ்ட் ஆஃப் வேர்டில் SafeMoon காயின் இப்போ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் 1 கோடி காயின் வாங்கியிருக்கேன் நான் ஜஸ்ட்டு $10 $12 தான் போட்டிருக்கேன் இப்போது இது வந்து பாருங்கள் எனக்கு $88 காட்டுது ஓகே இப்போ இந்த SafeMoon-ஓடைய சார்ட்டை பார்க்கலாம் எப்படி லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக எந்த ரேஞ்சிலிருந்து எந்த ரேஞ்சுக்கு போயிருக்குன்னு ஸோ இந்த சார்ட்டை படி பார்த்தா இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ நிறைய ப்ராஃபிட் நாம் ஏர்ன் பண்ணலாம் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் இதில் SafeMoon மட்டும் இல்லைங்க இது போல் நம்ம மார்க்கில் நிறைய காயின்ஸ் இருக்குது அந்த காயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன் இங்கே பாருங்கள் டே டு டே இந்த காயினுடைய வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி ஒரு லோ வேல்யூ அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய காயினில் சில ரிஸ்க்கும் இருக்குது நாம் அதிகமான அமௌண்ட்டை போட்டு வாங்குற காயின்ஸ் வந்து சப்போஸ் கொஞ்சம் டவுன் ஆனாலும் நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் வந்து அதிகமான அமௌண்ட்டை நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட்டு நாம் டெய்லி பண்ணக்கூடிய செலவில் அதாவது தேவையில்லாத செலவு நம்ம தினமும் ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு பண்ணுறோம் அதில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா மாதத்தில் நாம் அதை சேர்த்து வச்சு அதில் இந்த காயின் வாங்கலாம் இந்த காயினை வாங்குறது மூலிமா நமக்கு இது வந்து நிறைய மடங்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே போட்டு வாங்கலாம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஓகே இப்போ இந்த காயின் வாங்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்மார்ட் செயின் தேவைப்படுது ஸ்மார்ட் செயின்லேருந்து நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது இப்போ என்னுடைய ஸ்மார்ட் செயினில் பேலன்ஸ் இல்லை இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் செயின் வந்து நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் நாம் வந்து ஸ்மார்ட் செயினை போய் சர்ச் பண்ணிவிட்டு இதை நாம் ஆன் பண்ணிக்கணும் இந்த இதை முதல்ல நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக SafeMoon காயினும் நமக்கு இருக்காது ட்ரஸ்டர் வேலெட்டில் உங்களுக்கு காட்டாத ட்ரஸ்ட் வேலெட்டில் SafeMoon காயின் இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் SafeMoon நீங்கள் டைப் பண்ணிங்களான்னா இதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த ரெண்டும் நாம் ஆன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நாம் வந்து பிஎன் அதாவது ஸ்மார்ட் செயின்ன்றது வந்து பிஎன்பி பிஎன்பியில் நமக்கு ஸ்மார்ட் செயின் பிஎன்பியில் நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது ஸ்மார்ட் செயின் ஏன் எடுக்கிறீங்க எத்திரியம் எடுக்கலாம்னு கேட்கலாம் எத்திரியம் எடுத்தால் நமக்கு வந்து இந்த நெட்ஒர்க் ஃபீ வந்து 700 1000 கேட்பாங்க ஸ்மார்ட் செயினில் வந்து நமக்கு வந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு நெட்ஒர்க் ஃபீ இருக்கும் 100 120 அந்த மாதிரி தான் நமக்கு நெட்ஒர்க் ஃபீ நமக்கு டிடெக்ட் ஆகும் ஸோ நம்ம ஸ்மார்ட் செயின் மூலிமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதா நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் குறையும் அதனால தான் ஸ்மார்ட் செயினை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸ்மார்ட் செயினில் நம்ம பேலன்ஸ் ஆட் பண்ணோம் அதுக்கு வந்து ஸ்மார்ட் செயினை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நாம் காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிவிட்டு நம்முடைய அக்கௌண்ட்டு இருக்குல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஜியோடோஸ் என்ன நான் வந்து ஜியோடோஸ் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்மளது பிஎன்பி பிஎன்பியில் ஆல்ரெடி நான் அமௌண்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய பிஎன்பியில் ஆல்ரெடி அமௌண்ட் இருக்குது பாருங்கள் பைனான்ஸ் காயினில் இப்போ அங்கே விட்ரா ஆப்ஷன் இருக்குங்களா விட்ரா ஆப்ஷனில் போயிட்டு இப்போ அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவைலபிள் பேலன்ஸு நான் இருக்கிற பேலன்ஸை கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம்
ஓகே, இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தபடி நம்மளுடைய மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். இங்கே வந்து நாம் இதை கிளிக் ஏர் கொடுக்கணும். வந்திருக்கு பாருங்கள் மெசேஜ், விட்ரா அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ கிளிக் ஏர் கொடுத்தோன்னே அப்ரூவா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை எஸ் ஐ அப்ரூவ் விட்ரான்னு கொடுத்தோம்னா நம்முடைய பேலன்ஸ் வந்து இப்போ ட்ரஸ்ட் வெலட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஆட் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரஸ்ட் வெலட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்மார்ட் செயினில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகலாம் அமௌண்ட் ஆட் ஆகுது. சில டைமில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், 5 நிமிஷம் கூட ஆகுது சில டைமில் அமௌண்ட் ஆட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ரீலோட் பண்ணிட்டே இருங்க, கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகிடும் அமௌண்ட்டு. ஓகே, அமௌண்ட் இப்போ எனக்கு ஸ்மார்ட் செயினில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நாம் பாருங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சேஃப் மூன் காயினை வாங்கலாம். அதுக்கு வந்து இப்போ நாம் டி ஆப் இருக்குது பாருங்கள் பக்கத்தில், டி ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் போகலாம். டி ஆப்பில் போன உடனே நமக்கு வந்து ஒரு லிங்க்கு தேவைப்படுது, அதாவது ஒரு வெப்சைட் தேவைப்படுது. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டு தான் போய் நாம் இந்த சேஃப் மூன் காயினை ஸ்மார்ட் செயின்லேருந்து சேஃப் மூன் காயினுக்கு நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேன் கேக் ஸ்வாப் அந்த வெப்சைட் நேமு, பேன் கேப் ஸ்வாப் ஃபைனான்ஸ். ஓகே, இது பேன் கேக் ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து எத்திரியத்தில் தான் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். டைரெக்டாக உங்களுக்கு ஸ்மார்ட் செயின் சிம்பிள் இருக்காது, இந்த மாதிரி எத்திரியம் சிம்பிள் தான் இருக்கும். இப்போ நாம் அங்கே போயிட்டு, இப்போ இங்கே மேலே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் எத்திரியம் சிம்பிள், இதை போயிட்டு நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே ஸ்மார்ட் செயின் கொடுத்துங்க. ஸ்மார்ட் செயின் கொடுத்துட்டு அடுத்தது இங்கே ஒரு கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும், இப்படி கனெக்ட்னு இருக்கும். இந்த கனெக்டை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம வந்து எந்த வேலெட்டை, ட்ரஸ்ட் வேலெட்டில் தான் நாம் ட்ரான்சாக்ஷன் செய்கிறோம். ஸோ நம்ம ட்ரஸ்டல் வேலெட்டை ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணணும், நம்ம அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இப்போ நம்முடைய பிஎன்பி பேலன்ஸை இங்கே டிஃபால்ட்டாக காட்டும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பிஎன்பி இருக்கும் இங்கே காட்ட பாருங்கள். இப்போ இங்கே வந்து என்ன டோக்கன் நம்ம வாங்க போகிறோமோ அந்த டோக்கன் இங்கே கொடுத்துக்கலாம். சேஃப் மூன் காயின் வாங்க போகிறோம். ஸோ நாம் வந்து சேஃப் மூன் காயினை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதாவது 12% கொடுங்க, இந்த ஸ்லாப்பேஜ் ஸ்டாலன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. இந்த மெசேஜை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுங்க, என்னென்ன ஃபீ அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக அதில் கொடுத்துருவாங்க. லிக்விடிட்டி ஃபீ, எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் ஃபீன்னு மொத்தம் ஒரு 10% ஃபீ டிடெக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் 2% எக்ஸ்ட்ராவை நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தவுடனே நமக்கு இப்போ ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இங்கே நீங்கள் எவ்வளோ பிஎன்பி இங்கே வாங்க போகிறீங்க, அதாவது செல் பண்ணி ஸ்வாப் பண்ண போகிறீங்க, இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரம்மில் போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே போய் நம்ம அமௌண்ட்டு என்டர் பண்ணோம். இங்கே ஸ்லாப்பேஜ் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்லாப்பேஜ் டாலரன்ஸு, இதில் 12% வந்து டிஃபால்ட்டாக இருக்காது எப்போவுமே. வேறு ஏதாவது அமௌண்ட்டு கூட இருக்கலாம், சில பேருக்கு டிஃபால்ட்டாக இருக்கலாம். இங்கே வந்து நீங்கள் 12% என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேனாங்க மேலே அங்கே இன்டூ சிம்பிள் இருப்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் 12% வந்துடும். இங்கே இப்போ மேக்ஸ் பிஎன்பியில் ஃப்ரம்மில் 0.00 இருக்குங்களே, அங்கே போயிட்டு நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணிங்களான்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஃப்ரீ மூன் காயின் கிடைக்குன்றது இதில் காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு காயின்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடும். இது வந்து நான் வந்து நேற்றுக்கு பண்ண ஸ்க்ரீன் வீடியோ. இன்றைக்கி ஸ்க்ரீன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் $150 க்ராஸ் ஆகிடுச்சு. இந்த சேஃப் மூணு நான் போடுறது வெறும் $10 தான். ஓகே, தேங்க்யூ. Thank you.